நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை ராயபுரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா பூங்காவில் உலாவிய சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக பிடித்து அப்புறப்படுத்தினர். இந்த பூங்காவில் காலை மற்றும் மாலை வேளையில் ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வதுடன் குழந்தைகளும் பெற்றோருடன் வந்து விளையாடுவது வழக்கம். இன்று காலை மின் மோட்டார் பகுதியில் சாரை பாம்பு இருப்பதைக் கண்டு பூங்கா காவலர் அச்சமடைந்தார். பின்னர் தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்துச் சென்றனர். பிரபல கார் நிறுவனமான எம்ஜி நிறுவனம் கிளாஸ்டர் ரக கார்களுக்கு புதிய சலுகையை அறிவித்துள்ளது. அதன்படி 3 ஆண்டுகள் வரை சர்வீஸுக்கு பணம் ஏதும் செலுத்த வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு காரை அதே நிறுவனத்திடமே விற்கும் சலுகையும் புதிய பேக்கேஜில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பராமரிப்பு கட்டணம் ஏதும் இருக்காது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2 இடங்களில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். பசுமந்தனையில் கணேசன் என்பவரின் மளிகை கடை மற்றும் குடோனில் 60 கிலோ பான் மசாலா உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அப்போது நெஞ்சுவலி என நாடகமாடிய அவரை மருத்துவ பரிசோதனைக்கு பின் கைது செய்தனர். மேலும் கோவில்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 470 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கோவில்பட்டியைச் சேர்ந்த ரகுபதி, ரஞ்சித், பாண்டி, மணி ஆகியோரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அருகே உள்ள கூடியம் குகையை சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான முதற்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இங்குள்ள அலிக்குழி மலைத்தொடரில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் உள்ளன. கூடியம் கிராமத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மலைப்பகுதியில் இந்த குகை அமைந்துள்ளது. தற்போது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 1 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கிய நிலையில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழித்தடத்தை விரிவுபடுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது.